எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைய தினம் அதாவது மே மாதம் 9ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு, தமிழ் மாதத்துல சொல்லணும்னா சித்திரை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநாள். இது பாத்தீங்கன்னா பிரதோஷ நன்னாளாக வருகிறது. பொதுவாக பிரதோஷம் அப்படின்னாலே சிறப்பு வாய்ந்த திருநாள். இந்நாளில் வரக்கூடிய குறிப்பிட்ட சில நேரங்களில் நாம் வழிபாடுகளை செய்தோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தில் நீங்கள் மறக்காமல் ராகு கால வேளையில் சில வழிபாடுகள் செய்யணும். இந்த பிரதோஷங்கள் ஒவ்வொரு கிழமைகளில் வரும், அந்தந்த கிழமைகளை பொறுத்து சிறப்பான பலனை கொண்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் ரொம்ப மகத்துவம். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு கால வேலை அப்படிங்கிறது சிறப்பு பொருந்தியதாக பார்க்கப்படுகிறது. அதுவும் பிரதோஷ காலத்தில் வரும் ராகு கால வேலையானது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னொரு ஒரு விஷயம், இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்துக்கு என்ன சிறப்புனா, பிரதோஷ வேலையும் ராகு கால நேரமும் ஒரே நேரத்துல வரும். அதாவது நாம எந்த டைமை வந்து பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம், மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இடைப்பட்ட அந்த டைமை தான் பிரதோஷ காலம்னு சொல்லுவோம். அதே நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை நாள்ல ராகு கால வேலை எந்த டைம்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. சோ ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷத்தில் சிறப்பு என்னவென்றால், பிரதோஷ வேலையில் தான் ராகு காலமும் வருகிறது. இதனால இது ரெட்டிப்பு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான திருநாளாக பார்க்கப்படுகிறது. ஸோ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நாம் வந்து சிவ தரிசனம் செய்யணும். இந்த முறை லாக்டவுன் அப்படிங்கிறதுனால வீட்லேயே அந்த ராகு கால வேலையில் சிவ தரிசனம் செய்யலாம். வழக்கம் போல தான் வீட்லேயே பூஜை செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்து நாம் வணங்கலாம். மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷ காலமானது சிம்ம ராசிக்கார நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக பார்க்கப்படுகிறது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே சிறப்பு, ஆண்கள் பெண்கள் என இருப்பாளருக்கும் சிறப்பு. முக்கியமாக இது சிம்ம ராசிக்கார ஆண்கள் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பு. அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோதுமையை நாம சிவனுக்கு படைத்து, நீங்க வந்து ராவா பச்சை கோதுமையை சிவனுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாடி கொஞ்சம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா கோதுமையை வச்சு வழிபாடு செய்யலாம். சிம்மராசிக்கார நண்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷத்தில் ராகு கால வேளையில் சிரத்தையோடு வழிபாடுகள் செய்தால் அவர்கள் அளவில்லாத நன்மைகளை அடைவார்கள், யாராலும் வெல்ல முடியாத பலத்தை பெறுவார்கள் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறது. யாராருக்கெல்லாம் உடல்நல குறைபாடு இருக்கிறதோ, அதே நேரத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்காமல் வருத்தப்பட்டு இருக்கீங்களோ, இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வினை கொடுக்கக்கூடியதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷமானது அமையும். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் நாளைய தினம் வருகிறது, யாரும் தவறவிடாதீர்கள், மறக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.